ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேக் ஈவென்ட் அனாலிசிஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டெடி ரைடர்ஸ் ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸாக பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் அவங்களோட பிஸ்னஸ் கரெக்டாக போயிட்டுருக்கா எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கா செலவு வந்து அதிகமாக இருக்கா இல்லை ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மூணே விஷயம் என்னென்ன அப்படின்னா ரெவென்யூ காஸ்ட் வால்யூம் ஆஃப் சேல்ஸ் அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஏன் சேல்ஸ் பண்ணுறாங்க ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரேக் இவன் அனாலிசிஸ் பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு என்ன கிடைக்கிது என்ன தெரிய வருது அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது எதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்குது எது வரைக்கும் நமக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து பிரேக் இவன் அனாலிசிஸ் ரெவன்யூ காஸ்ட் வால்யூம் ஆஃப் சேல்ஸ் இது மூணுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம பிரேக் இவன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மூணு ஃபேக்டாரையும் வச்சு தான் வந்து பிரேக் இவன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணுறாங்க சார்ட் வந்து உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிரேக் இவன் சார்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஆஸ்பெக்டில் வந்து நம்ம போடுவோம் ப்ரொடக்ஷன் ஆஸ்பெக்ட் அண்ட் சேல்ஸ் ஆஸ்பெக்ட் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் பிரேக் ஈவென்ட் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா எந்த பாயிண்ட்ல ஒரு பிஸ்னஸ் வந்து லாஸும் அவங்களுக்கு இருக்காது ப்ராஃபிட்டும் கிடைக்காது ஓகேவா ரெண்டுமே ஈக்குவல் ஆகும் என்ன ஈக்குவல் ஆகும் அப்படின்னா காஸ்டும் இன்கமும் ஈக்குவல் ஆகும் ஸோ எந்த ஒரு பாயிண்ட்ல அந்த பிஸ்னஸோட காஸ்டும் அந்த பிசினஸோட இன்கமும் ஈக்குவல் ஆகுது அதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ இந்த பிரேக் ஈவென்ட் பாயிண்ட்டை நம்ம பிஇபி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து பிசினஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும் லாஸ் வந்து நமக்கு வருதா இல்ல ப்ராஃபிட் கிடைக்குதா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது எந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது எவ்வளோ சேல்ஸ் பண்ணுனா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிற எல்லாமே இந்த பிரேக் இவன் அனாலிசிஸ் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் இவன் சார்ட் போடலாம் நம்ம முன்னாடியே சொன்ன பிரேக் இவன் சார்ட் ரெண்டு டைப்ல போடலாம் ப்ரொடக்ஷனுக்கும் போடலாம் சேல்ஸுக்கும் போடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கவ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எது டோட்டல் காஸ்ட்டுக்கோ எது டோட்டல் ரெவன்யூக்கோ எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டிருக்கோம் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ்ல காஸ்ட் அண்ட் ரெவன்யூ ஓகே ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் வரைக்கும் பாத்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் கர்வ் என்ன அப்படின்னா பிக்ஸட் காஸ்ட் கர்வ் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம் ஓகே இந்த பிக்சட் காஸ்ட் கர்வ் அப்படிங்கிறது ஷார்ட் ரன் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து அப்படியே பிக்சடாக தான் இருக்கும் இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது இப்போ நம்ம போட்டிருக்கிறது பிக்ஸட் காஸ்ட் கர்வ் பிரேக் ஒன் சார்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரன் லாங் ரன் அப்படின்னு ரெண்டு இருக்கும் இப்போ நம்ம பாக்குறது ஷார்ட் ரன்ல பிக்சட் காஸ்ட் கர்வ் பாக்குறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் வந்து வேரியபிள் காஸ்ட் எப்போதுமே பிக்சட் காஸ்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட்ல சேஞ்சஸ் இருக்கு எப்படி வந்து பிக்சட் காஸ்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்றோன்னா பிக்சட் காஸ்ட் பாருங்க எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாம அது அப்படியே ஸ்டேபிளா இருக்கு ஓகே வேரியபிள் காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அது சேஞ்ச் ஆயிருக்கு ஓகே கீழேந்து மேல போயிருக்கு இப்போ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிக்சட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் இந்த பிக்சட் காஸ்டையும் வேரியபிள் காஸ்டையும் நம்ம ஒன்னா சேர்த்தா அதுக்கு பேர் தான் டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நம்ம ரெவன்யூ கவ் வந்து போடலாம் சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெவன்யூ கவ் வந்து போட்டாச்சு ரெவன்யூ கவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஜீரோல இருந்து போட்டிருக்கோம் இந்த ரெவன்யூ கவ் எதை கட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரெவன்யூ கவ் வந்து வேரியபிள் காஸ்டோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும் ஓகே சோ இந்த ரெவன்யூ கவ் அப்படிங்கிறது ஃபிக்சட் காஸ்ட்டையும் கட் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக எந்த காஸ்ட்டை கட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட்டை கட் பண்ணுது ஓகே அந்த வேரியபிள் காஸ்ட்டை எந்த இடத்துல கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை பாயிண்ட் பண்ணியாச்சு இந்த பாயிண்ட்டு தான் வந்து நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம இப்போ டாட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பிரேக் இவன் பாயிண்ட் இந்த பிரேக் இவன் பாயிண்ட்டை நம்ம வந்து குறிச்சாச்சு ஸோ இதுதான் வந்து பிரேக் இவன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எது ஷார்ட் ரன் எது ராங் லாங் ரன் அப்படின்னு பார்க்கலாம் ஷார்ட் ரன் அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு நான் வந்து குறிச்சிருக்கேன் அடுத்தது பாருங்கள் லாங் ரன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கும் வேரியபிள் காஸ்ட்க்கும் நடுவில் இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பிரேக் ஈவென்ட் சார்ட் ப்ரொடக்ஷனோட பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம வந்து சேல்ஸோட பிரேக் ஈவென்ட் சார்ட் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடம் லாஸ் எது ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவென்ட் பாயிண்ட் நம்ம குறிச்சிருக்கோம் இப்போ பிரேக் இவன் பாயிண்ட்டுக்கும் கீழே உள்ளது எல்லாமே லாஸ் அது வரைக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து லாஸில் இருந்துருக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து இவ்வளோ இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா அதாவது த்ரீ ஹண்ட்ரட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கா த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு லாஸ் மட்டும் இருந்திருக்கும் ஓகேவா இப்போ த்ரீ ஹண்ட்ரட்க்கும் மேல வந்து அவங்க த்ரீ ஹண்ட்ரட் ப்ராடக்ட்டுக்கும் மேல ப்ரொடியூஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்குது ஓகே இதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் ஏரியா வந்து எதுக்கு அப்புறம் கிடைக்கிதுங்கிறது உங்களுக்கு தெரியும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது த்ரீ ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு மேல ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட் அப்போ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் மேலே தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்க இதில் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டு கவ் அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் எதோட ஈக்குவல் ஆகுது அப்படின்னா பிரேக் இவன் பாயிண்டில் தான் வந்து ரெவன்யூவோடு வந்து ஈக்குவல் ஆகுது நெக்ஸ்ட் நம்ம சேல்ஸ் பார்க்கலாம் பிரேக் இவன் சார்ட்டில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷனுக்கு போட்டால் மாதிரி சேல்ஸுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எல்லாமே போட்டாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் ஒரு கவ் போட்டிருக்கோம் ஸோ இந்த லைன் வந்து வேரியபிள் காஸ்ட் லைன் ஓகே சாரி கர்வ் இல்ல கர்வ் அப்படிங்கறது நெலிஞ்சு தான் அந்த கர்வ்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த லைன் வந்து வேரியபிள் காஸ்ட் லைன் வந்து போட்டிருக்கோம் ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு லைன் போட்டிருக்கோம் இது என்ன அப்படின்னா டோட்டல் காஸ்ட் லைன் நீங்க கேட்கலாம் எங்க ஃபிக்ஸட் காஸ்டே காணும் வேரியபிள் காஸ்டும் டோட்டல் காஸ்ட் தான் இருக்கு அப்படின்னா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு லைனும் சமமா இருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த இடைவெளி அப்படிங்கறது ரெண்டு லைனுக்கும் நடுவுல சமமா இருக்கு பாத்தீங்களா தான் நம்ம ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவுல டோட்டல் காஸ்டுக்கும் வேரியபிள் காஸ்ட் லைனுக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த பிக்செட் காஸ்ட் இந்த வேரியபிள் காஸ்ட் லைனுக்கும் கீழே இருக்கிறது ஃபுல்லாவே என்ன அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸட் காஸ்ட் வந்து முன்னாடி உள்ளதுக்கும் வந்து பிக்சட் காஸ்ட் தான் இருந்துச்சு இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல ஒரே ஃபுல் லைன் ஓகே எல்லா ஸ்பேஸும் ஒரே கரெக்டாக அதே அளவாக தான் இருக்கு அதே மாதிரி சேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரே அளவாக தான் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் வேரியபிள் காஸ்ட் தான் வந்து ஜீரோலேருந்து சேஞ்ச் ஆயிருக்கு மேலே போயிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டல் ரெவென்யூ லைன் வந்து இப்போ நம்ம போட்டாச்சு ஜீரோலேருந்து எதை கட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டை கட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்ட்டையுமே கட் பண்ணிட்டு மேலே போயிருச்சு ஸோ இந்த இடத்துல நீங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் எதை சொல்லுவீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் லைனை டோட்டல் ரெவென்யூ கர்வ் எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோ அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஸோ இதுதான் வந்து பிரேக் ஈவென்ட் பாயிண்ட் நம்ம வந்து இதை நோட் பண்ணிக்கலாம் ஸோ இதை டாட் டாட்டாக நீங்கள் குறிச்சுக்கோங்க பிரேக் ஈவன் பாயிண்ட் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ப்ரொடக்ஷனில் ப்ராஃபிட்டும் லாஸையும் குறிச்சமோ அதே மாதிரி இதுலேயும் ப்ராஃபிட்டையும் லாஸையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் மேலே உள்ளது எல்லாமே ப்ராஃபிட் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் கீழே இருக்கிறது எல்லாமே லாஸ் கரெக்டாக அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் இந்த ஒரு பாயிண்ட்ல தான் ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு இருக்காது லாஸும் இருக்காது ஸோ அப்போது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸுக்கு அவங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் இந்த ஒரு பாயிண்டில் தான் அவங்க பிரேக் இவன் பாயிண்ட்டு அடையிறாங்க நோ ப்ராஃபிட் நோ லாஸ் பாயிண்ட்டு அடையிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் மேல அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த ஏரியா தான் ப்ராஃபிட் ஏரியா இந்த ஏரியா லாஸ் ஏரியா பாயிண்ட் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுதான் பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட் ஸோ இதுல பாத்தீங்கன்னா எங்க வேரியபிள் காஸ்ட் இருக்கு எங்க ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கு ரெவன்யூக்கு வந்து எங்க மேலே போகுது எந்த இடத்த கட் பண்ணா பிரேக் ஈவன் பாயிண்ட் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுதான் வந்து பிரேக் இவன் பாயிண்டோட ப்ரொடக்ஷன் சார்ட் அண்ட் சேல்ஸ் சார்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டடி ரேடர்ஸ் தேங்க்யூ